நாம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? அப்போ நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளணும், நம்முடைய உண்மையான நிலைமையை ஒத்துக்கொள்ளணும். இன்றைக்கு ஆசீர்வாதம் செழிப்பான உபதேசத்தை கேட்கறதுக்கு ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக செல்றாங்க. தீர்க்கதரிசனம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், காக்க கடவர் கண்ணீரை துடைப்பார், உனக்கு ஆசீர்வாதம் வரும், நீ நினைக்கிறது நடக்கும், கேட்கறதெல்லாம் கிடைக்கும். இப்படியெல்லாம் தீர்க்கதரிசனம் ஒரு ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்கு அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சத்தியத்தை சொல்லும்போது ஜனங்கள் அதை கேட்க விரும்பவில்லை. ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனமில்லாமல் செவித்தினம் உள்ளவர்களாகி அவர்கள் பொய்யான செய்திகளை கேட்டு தங்கள் சுய இச்சைகளுக்கேற்றவாறு திரளான போதைகளை சேர்த்து கொண்டு அவர்கள் தேவனை விட்டு விலகி போகிறாங்க. விசுவாசிகளே, நம்ம விழிப்பாக இருக்கணும், நாம் கவனமாக இருக்கணும், நம்மேல் இருக்கிற உத்தரவாதத்தை உணர்ந்து செயல்படணும். ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே நான் இந்த நாளில் என்ன செய்யணும், உமக்காக என்ன செய்யணும், எல்லாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த நாளில் செய்கிற வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கணும், என்னோடு இருந்து என்ன பாதுகாக்கணும், கஷ்டம் வரக்கூடாது, ஆபத்து வரக்கூடாது, வியாதி வரக்கூடாது, இப்படி ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவரே இந்த நாளிலே நான் உமக்காக என்ன செய்யணும், அப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நாளிலே நீ செய்கிற வேலைகளின் மத்தியிலே, தொழில் வியாபாரம் இதன் மத்தியிலே நீ ஆண்டவருக்காக என்ன செய்கிறா? ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் இருந்து பாவத்தில் அழிந்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்றியா? விக்கிற ஆறான செய்கிற ஜனங்களுக்கு மத்தியில் நீ பேசுவதற்கு தைரியம் இல்லை. விக்கிற ஆறான செய்கிறவன் தைரியமாக துணிஞ்சு பேசுகிறான். எங்கும் பாருங்க, விக்கிரகங்களை ஆராதிக்கிற ஜனங்க கோயில்களில் போய் அப்படியே விழுந்து கிடக்கிறாங்க, பணத்தெல்லாம் அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் விசுவாசிகள் பதுக்கிக்கிட்டே இருப்பாங்க, பதுக்கிட்டே இருப்பாங்க, செலவு பண்ண மாட்டாங்க, வீணாக செலவு பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அழிந்து ஒரு ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கு பிரதிபலன் வேணும் என்று நினைக்கிறீர்களா? அதுக்காக உழைக்கிறீர்களா? அதுக்காக பாடுபடுகிறீர்களா? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், அழிந்து ஓர் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்று நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுவீர்களா? அல்லேலூயா. அப்படியானால் தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். தேவன் பயன்படுத்த வேண்டுமானால் தேவனுக்காக உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பிரதிஷ்டை பண்ண வேண்டும். வாழ்நாளெல்லாம் ஒரு வியாதி இருக்கு ஐயா, இந்த வியாதி எல்லா பிரச்சனை மாட்டையும் இதே சொல்லிட்டு இருப்பாங்க, எழுதுவாங்க, சாட்சி கடிதம் எழுதுவாங்க, ஜெப விண்ணப்பம் கொடுப்பாங்க, எனக்கு வியாதி சுகமாகணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. எத்தனை பேர் ஃபோன் பண்ணுறாங்க, டிவியில் பிரசங்கம் செய்தியை கேட்டு நம்பரை பார்த்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்ன அவருடைய விண்ணப்பம் என்ன? ஐயா எனக்கு ஒரு வியாதி, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நிறைய இடத்துல போயிட்டேன், சுகமாகல. எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க, சுகமாகல. நீங்களாவது ஜெபம் பண்ணி சுகமாக்குங்க. இதுதான் வியாதி குணமாகணும், கஷ்டம் நீங்கணும், கடந்தொல்லை கடந்தொல்லை நீங்கணும். இதுக்கு ஜெபம் பண்ணுறது என்ன? இயேசு கிறிஸ்துவ சொந்தமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலே போதும், எல்லாமே சரியாகும். இப்படி சொல்லி கொடுப்பீர்களா? சில சொல்ல மாட்டாங்க. சரி, அவங்க வந்து அவங்க முழங்கால் போடுவோம், தள்ளியை கை வச்சுக்கிட்டு, ஆண்டவரே உன்னுடைய கஷ்டம் நீங்கணும், வியாதி நீங்கணும், கடந்தொல்லை நீங்கணும், இவளுக்கு ஆசீர்வதிக்கணும். ஒருத்தராவது நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா, யாராவது கேட்குறாங்களா? இல்லை, கேட்க மாட்டாங்க. உலகத்துக்குரிய நன்மைகளுக்காகத்தான் இன்றைக்கு அநேகர்
ஜெபம் பண்ண வர்றாங்க, ஆலயங்களுக்கு போகிறாங்க, பிரசங்கிமாரை தேடி போகிறாங்க, ஜெபத்துக்கு போகிறாங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அப்படி கஷ்டம் நீங்கணும், வியாதி நீங்கணும், பிசாச்சுடைய போராட்டம் இருக்கு ஐயா, ஜெபம் பண்ணுங்க. ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க, அப்போ நான் ஃபோன்லேயும் ஜெபம் பண்ணேன். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்டபோது தச்சநல்லூர் பக்கம்தான் இருக்குன்னு. சரி, அப்படியானா இங்கே வண்ணார்பேட்டை நம்ம சபை இருக்கு, வாங்க ஐயா வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிருங்க, நான் வருவேன். நாங்கள் வீட்டுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சி வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணோம். அவங்களுக்குள்ள பிரச்சனை என்னென்னா, பிசாசு வந்து அவளுக்குள்ள ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன குழப்பம்? நீ தற்கொலை பண்ணி செத்துரு, உன் புருஷனை நான் தான் கொன்னேன், உன் குடும்பத்தில் உள்ளவரெல்லாம் நான் தான் கொன்றுக்கிட்டு இருக்கேன், நீயும் ரொம்ப நாள் இருக்க முடியாது, நீ சீக்கிரமாக என்ன செய்? பிசாசு அந்த அம்மாவுக்குள்ளே வந்து அப்படி சொல்லுதான். ஆகவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே. நான் வீட்டில் போய் நல்ல உபதேசம் கொடுத்து ஜெபம் பண்ணி அவளுக்கு நல்ல சுகம் கிடைச்சி இங்கே வந்தாங்க. ஒரு வாரம் வந்தாங்க, ஒரு வாரம் வந்துக்கிட்டு பிறகு எங்கெங்கே யார் யார் ஃபோன் பண்ணா, யார் யார் கூப்பிடுறா, எங்கெங்கே கோயில் இருக்குது சபை இருக்கு, ஒவ்வொரு இடமாக சுற்றிட்டு வராங்க. இப்படி ஆட்கள் இருக்காங்க. ஆண்டவர் ஒரு நன்மை செய்யும்போது ஆண்டவர் சத்தியத்தை வெளிப்படுத்தும், அதில் உண்மையாக இருக்க மாட்டாங்க. நேகர் கிறிஸ்தவெல்லாம் அப்படி தான், விசுவாசிகளும் அப்படி தான். எங்கே கூட்டம் நடக்குது, எங்கே அற்புதம் நடக்குது, நாலு மாடிக்கு போவா, அஞ்சு மாவடிக்கு போவா, அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. விசுவாசிகள் தான் அலைகிறாங்க, விசுவாசிகள் அலைகிறாங்க. இந்த இந்துக்கள் மாதிரி தான். இந்துக்கள் வந்து புரஜாதிகள் என்னென்னா, ஒரு கோயிலில் சாமி கும்பிட்டு திருப்தி அடைய மாட்டாங்க. அடுத்தால எங்கே திருவிழா நடக்குது, எங்கே கொடை நடக்குது, எங்கே விசேஷம் நடக்குது, அவர்கள் ஒவ்வொரு கோயில் குளமாக சுற்றிக்கிட்டு வருவாங்க. அது பிசாசுடைய கிரிய. ஆனால் விசுவாசிகளுக்கு என்ன பிரச்சனை? உனக்கு உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியும், கவனிங்க, உண்மையான சத்தியம் என்னன்னு தெரியும், உண்மையான சபை என்னன்னு தெரியும், எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு நீயும் அலைஞ்சியே தெரியும்னா உனக்கும் மற்றவளுக்கும் வித்தியாசம் என்ன? அற்புதம் நடக்கணும், நீ ஜபம் பண்ணி அற்புதம் நடக்கணும். அவன் தான் விசுவாசி, நீ விசுவாசியும் அங்கே அற்புதம் நடக்குது, அங்கே ஜபம் பண்ண அங்கே வல்லமையாக இருக்குது, அங்கே இழுப்புகளாக இருக்கு. நீ அல்லா, நீ விசுவாசியே கிடையாது, நீ விசுவாசியே கிடையாது. சில டிவி விளம்பரத்தை பார்ப்பாங்க, அந்த ஜபத்தை கேட்பாங்க, உடனே பெட்டி கட்டிட்டு புறப்பட்டுருவாங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். கரங்களை வைத்து கத்துற துதிங்க. உனக்கு ஒரு வியாதி வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தேவை வரும்போது நீயே ஜெபம் பண்ணு. யார் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க என்று அலையாத விசுவாசி, நீயே ஜெபம் பண்ணி ஆண்டவர் உண்டே ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பான். கரங்களை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க, விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். விசுவாச வார்த்தைகளை பேசு மற்றவளுக்கு, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லு. சிலர் வியாதி கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ண போறவங்க அவங்கள பரிதாபப்பட்டு சரியம்மா ஜெபம் பண்ணுறன்னு ஜெபம் பண்ணுவாங்க, பிறகு ஒரு ஆட்டோ எடுத்து ஹைகிரவுண்டில் கொண்டு அட்மிட் பண்ணிடுவாங்க. விசுவாசத்தை பற்றியெல்லாம் ஆட்டோ எடுத்து ஹைகிரவுண்டில் அட்மிட் பண்ணிக்கிட்டு பிறகு சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மாஸ்டர் நாங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ ஊழிஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் ஒரு விசுவாசி இப்படி கஷ்டப்படுறாங்க, வியாதிப்பட்டிருக்காங்க, அவளை ஹைக்ரவுண்டில் அட்மிட் பண்ணிட்டோம், நீங்கள் போய் என்ன செய்யுங்க ஜெபம் பண்ணுங்க, நமக்கு வேலை வைப்பாங்க. விசுவாசியை ஜெபம் பண்ணி எழுப்பி சபையை கூட்டிட்டு அவன் தான் விசுவாசி. விசுவாசிக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு விசுவாசத்தை பாருங்க, இவங்களே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணுவாங்க, அடுத்தால் நமக்கு வேலை வைக்காங்க பாருங்கள். இவங்களே டிஸ்கரேஜ் பண்ணிடுவாங்க,
அதுக்கு பிறகு நம்ம சொல்லதையும் கேட்க மாட்டாங்க. அந்த விசுவாசி அப்படி சொன்னாங்க, இந்த விசுவாசி இப்படி சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. முதல்ல போய் அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்க விசுவாசம் வராது, சபைக்கு வர மாட்டாங்க, வரவழுகும் இடறிடுவாங்க. விசுவாசி நீ ஆத்துமாக்களை சந்திக்கும்போது, விசுவாச குடும்பங்களை சந்திக்கும்போது அவிசுவாசமான வார்த்தைகளை பேசாத, இடரலான வார்த்தைகளை பேசாத. அந்த விசுவாசம் உனக்குள்ள இல்லைன்னா நீ வீட்டிலே இரு. நீ ஊழியம் செய்யணும், ஆத்துமாதாயம் பண்ணணும், சுவிசேஷம் சொல்லணும்னா வசனத்தை நீ சரியா சொல்லு. உன்னுடைய அனுபவத்தை சொல்லிட்டு இருக்காத. உன்னுடைய அனுபவம் பின்மாற்றமான அனுபவம் இருக்கும், தோல்வியடைந்த அனுபவம் இருக்கும். நீ ஊழியம் செய்யாத. உன்னுடைய அனுபவம் சரியா இருந்தா ஆண்டவர் உனக்கு நன்மை செய்தார், என் ஜெபத்தை கேட்பார் என்ற விசுவாசம் உனக்குள்ள இருந்தப்போ சுவிசேஷம் சொல்லும் போது யாராவது ஒரு கேள்வி கேட்டா இவர்கள் அனுபவத்திலிருந்து ஒன்றும் சொல்ல முடியாது. ஆண்டவர் எனக்கு இப்படி நன்மை செய்தார், ஒரு அற்புதம் செய்தார்னு உன்னால சொல்ல முடியுமா? இல்லைன்னா ஒன்ன சரிப்படுத்தும், ஒன்ன ஸ்திரப்படுத்து. நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து. அல்லேலூயா. உனக்கே விசுவாசம் இல்லாத போது நீ மற்றவளுக்கு என்ன சொல்ல முடியும்? நீ சொல்ற வார்த்தைகளை கேட்டு மற்றவங்க இடறிடுவாங்க. நீ சரியான விசுவாசம் உனக்கு கிடைத்த பிறகு தேவனிடத்துல ஜெபம் பண்ணி கேளு, நான் என்ன செய்யணும், எங்க போய் யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாரை சந்திக்கணும். ஒரு வீட்டுக்கு நீ சந்திக்க போனா, ஜெபம் பண்ண போனா, ஜெபம் பண்ணி கேட்டுட்டு அதுக்கு பிறகு போ. இல்லாட்டா நீ போய் வீட்டில் ஜெபம் பண்ணா அவங்க இடறிடுவாங்க. விசுவாச வார்த்தைகளை சொல்லு, சத்தியத்தை மறைக்காத சொல்லு. அவர்களுக்கு ஏற்றவாறு நீ என்ன மேல் பூச்சா குணமாக்காத. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை மறைக்காதபடி சொல்லு. அல்லேலூயா. ஆகவே விசுவாசியே, நீ வசனத்தின்படி சத்தியத்தின்படி சாட்சியாக முதல்ல ஜீவிக்கணும், அதுக்கு பிறகுதான் ஊழியணும். ஒவ்வொருவரும் ஆத்துமாதாயம் பண்ணணும். அல்லேலூயா. சில இன்னைக்கு எப்படி ஆத்துமாதாயம் பண்ணுறாங்க? ஒரு சபையை குறை சொல்லி, யாரையாவது குறை சொல்லி, பிரசங்கிமாரை குறை சொல்லி, நீங்கள் அங்கே போனேன் இங்கே வாங்கன்னு. இப்படி விசுவாசிகள் செய்கிற ஊழியம் இந்த மாதிரி ஊழியம் செய்கிறாங்க. அநேக இடத்துல பேர் விசுவாசி தான், அவங்க பெற்ற நன்மைகளை சொல்ல முடியாது, சாட்சி சொல்ல முடியாது, சத்தியம் சொல்ல முடியாது. ஆனால் என்ன சொல்லுவாங்க? அந்த சபை இப்படி இருக்குது, இந்த சபை இப்படி இருக்குது, அந்த பிரசங்கியார் இப்படி இருக்கார், இந்த பிரசங்கியார், நீங்கள் அங்கே போகாதுங்க, இங்கே வாங்கன்னு கொண்டு போயிடுவாங்க. இன்னொரு சபையில் உள்ள விசுவாசிகளை சந்திக்காத. நீ புதிதாக ஆத்துமாதாயம் பண்ணு, நீ ஆத்துமாதாயம் பண்ணி சபைக்கு கொண்டு வா. அல்லேலூயா. இன்னொருவரை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத, மற்றவளை இடர பண்ணாத, மற்றவளுக்கு முன்மாறிய நட. அல்லேலூயா. நம்ம சபையில் வர்றவங்க அநேகர் இன்னொரு சபையில் இருந்து வந்தால் நம்ம பிரசங்கத்தை கேட்டே அடுத்த வாரம் அங்கே போயிடுவாங்க. இல்லைங்கதா? ஏன்னா ரட்சிக்கப்படுகிறவளை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துக்கு பேர் தான் சபை. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அந்த சபையில் இயேசுவுடைய வருகை மட்டும் இருக்கணும். அவன் தான் விசுவாசி. சபையில் உள்ள உபதேசம் வேத வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் அங்கே ஏற்றுக்கொள்ளு. ஞானஸ்தானம் பெற்ற பிறகு நீ அந்த சபையில் மெம்பரான பிறகு அந்த சபையில் கொடுக்குற உபதேசத்தை வேத சத்தியத்தின்படி இருக்கா என்பதை ஆராய்ந்து அதுக்கு பிறகு அதை கை கொண்டு நட. ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு என்ன செய்யாத, தாவாத, இடம் மாறிக்கிட்டே இருக்காத.
பண்டார மாதிரி அலையாத, ரட்சிக்கப்பட்ட சபையில் உறுதியாக உண்மையாக இரு. 56 வருடமாக ஒரே சபையில் இருந்து ஊழிஞ்சேனே. ஏதோ பணம் கிடைக்குதா? ஏதோ சலுகை இருக்குதா? வெளிநாட்டு பணம் வருதா? கிடையாது. வெளிநாட்டு பணம் வாங்காத ஊழியர்கள் இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு சபையில் இருப்பாங்க, அடுத்த சபையில் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் உதவி அங்கே கொடுக்கோட கூட உதவி செய்கிறேன்னு சொன்னால் அந்த சபையை பெறுவாங்க. இது நான் சொல்கிற ஊழியக்காரர்கள். சலுகைக்காக சத்தியத்தை விட்டு இடம் மாறிக்கொண்டிருக்கிறவர்கள் சபை சபையாக அலைகிற பண்டார விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியர்களும் இருக்காங்க. ஊழியக்காரர்கள் இன்றைக்கு சரியாக இல்லாதனால தான் விசுவாசிகளும் இப்படி போகிறாங்க. விசுவாசிகளே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும், கர்த்தருடைய வருகையில் போகணும். அல்லேலூயா. தவறான உபதேசத்தை விட்டு விலகு, மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகு, பின்மாற்றக்காரர்களோடு இணைந்திருக்காத. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்தானம் பெற்ற பிறகு, பரிசுத்தாவி பெற்ற பிறகு அந்த சபையில் கடைசி வரைக்கும் மரணவர் என்ன உண்மையாயிரு, அப்போ ஜீவ கிரீடத்தை தருவேன். ஏதோ பிரச்சனை வந்துட்டு, கஷ்டம் வந்துட்டு, அல்லது யாருக்கும் ஒரு ஆளுக்கு பிடிக்கலை, யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா சபைக்கு வர மாட்டாங்க. சபைக்கு வர்றவங்களை உங்களுக்கு அறிவும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவங்க ஒன்று இங்கே கூட்டிகிட்டு வரணும். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டு ஏதாவது பேசி அவர்களை இடர பண்ணிடக்கூடாது. கவனமாக இருங்க. புதிதாக யாராக வந்தால் அவளுக்கு நல்ல செய்தியை சொல்லுங்கள், அவளை உற்சாகப்படுத்துங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அல்லது வேற ஒரு ஆளை குறை சொல்லி அவரில் நீங்கள் ஒருபோதும் ஆவிக்குரிய நிலைமையில் வளர்க்க முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் சபைக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. சிலர் புதிதாக சபைக்கு வந்திருக்காங்க, நீங்க பக்கத்தில் இருக்கவங்க புதிதாக இருக்குன்னா இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. இது நம்ம விசுவாசிகளை தான் சொல்கிறேன். புதுசாக யாராக வந்தால் இப்படி ஒரு பார்வை பார்ப்பாங்க. நான் இத்தனை வருஷமாக அங்கே இருக்கேன், நீ நேற்று வந்துக்கிட்டு ஆவியில் நிறைஞ்சு யாராவது ஜெபம் பண்ணிட்டா இப்படி பார்ப்பாங்க. உன் பரிசுத்தாய் வந்திருக்கோ, விசுவாசியே, நீ இன்னொரு ஆளை பார்த்துட்டு இருக்காத. அவங்க ஆவியில் நிரம்புகிறாங்களா, அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு ஐக்கியம் சரியாக இருக்கணும். நீ ஆவியில் நிரம்பி மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க நீ பார்க்காத. நீ பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபம் பண்ணும். நீ ஆவியில் நிரம்பி தேவனை துதித்து பாடணும். அல்லேலூயா. ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தால் ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு ஸ்திரீகள் எந்திரம் அரைத்து கொண்டிருப்பார்கள், ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் உழுதுகிட்டு இருப்பாங்க, ஒருவர் ஏற்றுக்கொள்ளப்படுவார், ஒருவர் கைவிடப்படுவார். காரணம் என்ன? ரெண்டு பேரும் ஒன்று போல தான் இருக்காங்க. ஒரே வீட்டில் இருக்கலாம், ஒரே வேலையை செய்யலாம், ஆனாலும் யார் கர்த்தருக்குள் உண்மையாக நிலைத்திருக்கிறார்களோ, சித்தம் செய்கிறாங்களோ, தேவன் சித்தம் செய்கிறார்களோ, அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேர்வார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் 6:38 பிதாவினுடைய சித்தம் செய்யவே நான் உலகத்துக்கு வந்தேன். 6:38 படிங்க. யோவான் 6:38. என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதுக்காக வந்தார்? பிதாவினுடைய சித்தம் செய்ய வந்தார். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் கெச்சமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணின போது, பிதாவே இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயிலும்
என்னுடைய சித்தப்படி இல்லை உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கும். நீ விரும்புகிறபடி அல்ல, மற்றவர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்பது முக்கியம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. திடீரென்று சீசர்கள் வந்து கூப்பிடுறாங்க, ஐயா உங்கள் தாயாரும் சகோதரரும் வெளியே காத்து நிற்காங்க, இவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே எனக்கு தாய், தகப்பன், சகோதரன், சகோதரி எல்லாமே. அல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப நெருங்கின நண்பன் யாரு? தேவ சித்தம் செய்கிறவளா? அல்லேலூயா. தோத்திரம். விசுவாசியே, அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படக்கூடாது, ஐக்கியம் வைக்காத, பின்மாற்றக்காரர்களோடு தொடர்பு வைக்காத, மாறுபாடு உள்ள சந்ததியோடு நீ இசைந்திருக்காத. மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உன்னை ரட்சித்துக்கொள். கரங்களை வைத்து கத்திர துதிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசி காலம், கடைசி காலத்துக்குரிய அடையாளம் என்ன? வேறுபாடு இல்லாமல், சாட்சி இல்லாமல், கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம, உலகத்துக்கு, உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு, சொந்தக்காரர்களை பிரியப்படுத்தி, மனிதர்களை பிரியப்படுத்தி, நண்பர்களை பிரியப்படுத்தி, உலகம் மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டிருந்தா நாம் கைவிடப்படுவோம். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 18:3-4 படி, என் ஜனங்களே, அல்லேலூயா, அவளை விட்டு வெளியே வா. அல்லேலூயா. பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. தோத்திரம். நம்மை அழைத்தவர், ரட்சித்தவர், ஆவினால் நிரப்பி நம்மை அபிஷேகம் பண்ணினவர், இந்த சபையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறவர். அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்போம், அவருடைய சித்தம் செய்வதில் உறுதியாக இருக்கும். எவ்வளவு தடை வந்தாலும், எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டங்கள், நத்தங்கள், பாதிப்புகள் வந்தாலும் சரி, கர்த்தரை விட்டு விலகாதபடி, தேவ சித்தத்தை விட்டு விலகாதபடி நீ உண்மையாக இருப்பியா? 56 வருடமாக ஒரே சபையில், இப்போ இந்த பாளையங்கோட்டையில் எத்தனை சபை இருக்கு? பாளையங்கோட்டையில் இந்த திருநெல்வேலி வட்டாரத்தில், இது தெக்க நார்வல் வட்டாரத்தில் முதல் முதல் சபைகளை, நம்முடைய அசம்பிளி சாப்பாடு சபையை ஆரம்பித்தது நான் தான். ஆனால் இன்றைக்கி எத்தனை சபைகள் இருக்கிறது, எத்தனை ஊழியர்கள் இருக்கிறாங்க? ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு வந்தவங்க, பைபிள் காலேஜ் முடித்தவங்க, எத்தனை பேர் இன்றைக்கி ஊழியத்தில் இருக்கிறாங்க? எத்தனை பேர் இந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறாங்க? ஏதோ உதவி கிடைக்கிறது, ஏதோ வசதி கிடைக்கிறது, வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொன்னால் விட்டுருவாங்க. பதவிக்காக அலைகிறவர்கள் ஏராளம். இது கடைசி காலம். விசுவாசியே, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள், ஊழியர்கள் எப்படி என்று பார்க்க வேண்டாம், மற்ற ஜனங்களை பார்க்க வேண்டாம், சத்தியத்துக்கு என்று சாட்சியாக ஜீவிக்கணும். கர்த்தருடைய வருகை ஆவலோடு எதிர்நோக்கி ஜீவிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படி சத்தத்தை கேட்கல கவனமாக இருப்போம். அல்லேலூயா. யார் செல்போனில் பேசுகிறா? செல்போனில் கால் வந்த எழுந்திருச்சு வெளியே போயிடுவாங்க. விசுவாசியா? எப்பவும் செல்போன், தேவனோடு பேசணும், சஞ்சரிக்கணும். விசுவாசியே, நீ வேறுபட்டு ஜீவிக்கணும், வசனத்தின்படி வாழ வேண்டும். எப்போதும் செல்போனை வச்சு பேசிக்கிட்டு இருக்காத விசுவாசியே, ஃபேஸ்புக்கை பார்த்துக்கிட்டே இருக்காத,
அங்க பாரு நீ கொத்தாசி வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன் யார் உனக்கு உதவி செய்வாய் என்று மனிதர்களை பாராத சொந்தக்காரர்களை பாராத ஒத்தாசி வரும் பர்வதம் இயேசுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபம் பண்ணு ஒரு பிரச்சனை தேவை வியாதி கஷ்டம் என்ன இருந்தாலும் சரி உடனே ஜெபம் பண்ணு மனிதரை சார்ந்திருக்காத மனிதரையே பின்பற்றாத மனிதரை நம்பாத அல்லேலூயா கர்த்தரை நோக்கி பாரு விக்கிரக ஆராதனை செய்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் எந்த இடத்துல நீங்கள் சத்தியத்தை சொல்றதுக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு சாட்சி சொல்லுவதற்கு நீங்க வெட்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது பவுலை போல நிமிந்து நிற்கணும் அல்லேலூயா சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ என்று பவுல் சொல்றாரு நீங்க மற்றவளுக்கு எந்த இடத்திலும் எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலையா இருந்தாலும் சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளை சொல்லிக்கிட்டே இரு மனுஷரை பிரியப்படுத்தாத உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத தேவனுடைய சித்தம் செய்வதில் ஆவலோடு இரு இயேசு கிறிஸ்து சொல்றார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது அதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன் விசுவாசியாக இருந்தாலும் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் பரிசுத்தாவி பெற்றிருந்தாலும் நீ தேவ சித்தம் செய்யாவிட்டா அல்லே தேவனுடைய சித்தம் என்ன எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாரும் சத்தியத்தை அறியணும் பரிசுத்தம் உள்ளவளாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இதை நீ செய்யணும் அல்லேலூயா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் எல்லாருக்காக நீ ஜபம் பண்ணணும் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லணும் அதுதான் தேவனுடைய சித்தம் அல்லேலூயா விசுவாசிகளுக்குள்ளே இருக்கிற கடைசி காலத்துடைய அடையாளம் ரெண்டு தீமத்தையும் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் சொல்லி வாசிக்க வேண்டாம் மனுஷர்கள் எப்படி இருப்பாங்கன்னா தற்பிரியராக இருப்பார் சுயம் விசுவாசி என்று சொல்லுகிற உனக்குள்ள சுயம் இருக்கிறதா உனக்காகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா உன்னுடைய குடும்பம் உன்னுடைய பிள்ளைகள் அதுக்காகவே நீ வாழ்ந்து நேரத்தை வீணாக்கிறியா பணத்தை செலவு பண்றியா ஒரு நாளில் எத்தனை மணி நேரத்தை ஆண்டவருக்காக நீ கொடுக்குறா உன் வாழ்க்கையில் எத்தனை பேரை ஆதாயம் பண்ணியிருக்கா அதுதான் ரொம்ப முக்கியம் எத்தனை வருஷம் ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்கிறா எத்தனை ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கா நான் ஆத்மா ஆதாயம் பண்ணியிருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு பத்து ஒரே அம்மா வந்து 230 ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணியிருக்காங்க ஒரு கிராமத்தில் அங்கே ஒரு சபை நீங்கள் ஆதாயம் பண்ணுறீங்களா அடுத்து உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு அது குறை சொல்கிறது ஒரு பிசாசுடைய வேலை நல்ல செய்தியை சொல்லு மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லு சாட்சி சொல்லு துர்ச்செய்தியை பரப்பாத அது பிசாசுடைய கிரியை அதை அழிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் எல்லாரும் எழும்பிட்டு கத்தர் துதிப்போம் நல்லா துதிப்போம் அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா துதிக்கிற ஆண்டவரே அல்லேலூயா கத்தர் மட்டும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார் ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் இனி வரும் காலம் குறுகினது இந்த குறுகின காலத்துக்குள்ளே இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே நீ ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் பாடுபடணும் சேவை செய்யணும் ஆத்தும ஆதாயம் பண்ணணும் நற்செய்தியை சொல்லு துர்ச்செய்தியை சொல்லாத மனிதரை பாராத சொந்தக்காரர்களை பாராத இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார் கரங்களை வைத்து நல்ல கத்தரை துதிப்போம் துதிப்போம் எல்லாம் வாய் திறந்து ஆவியில் நிறைஞ்சி ஜெபிப்போம் ஆண்டவரே எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க இயேசுவே தோத்திரம்ப்பா இந்த கடைசி காலத்தில் அக்கிரமம் பெருகி இருக்குது அன்பு குறைந்து இருக்கிறது அல்லேலூயா அல்லேலூயா தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்திருக்கிறார்கள் அதனுடைய பலனை மறுதளிப்பார்கள் இப்படிப்பட்டவளை விட்டு விலகு அல்லேலூயா அல்லேலூயா தோத்திரம் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத தேவனுடைய சித்தம் செய்ய எல்லாம் நல்ல வாய் திறந்து கத்தரை துதிங்க துதிங்க இயேசுவே
தோத்திரம்ப்பா, உன் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன அதை செய்யி. ஹல்லேலூயா, தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஹல்லேலூயா, வாழ்த்தி வணங்குகிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல ஆவியில் நிறைஞ்சு கத்துற துதிங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை காலத்தை வீணாக்கி விட்டோம், நேரத்தை வீணாக்கி விட்டோம், தாளந்தை வீணாக்கி விட்டோம், பணத்தை வீணாக்கி விட்டோம். இனி உள்ள காலம் குறுகினது. இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் தேவண்டத்தில் நாம் கணக்கு ஒப்புக்கணும். இத்தனை வருடம் நான் உன்ன உலகத்தில் வைத்தேன், எனக்காக என்ன செய்தா? இயேசு கிறிஸ்து 3.5 வருடம் தான் ஊழியம் செய்தார். 3.5 வருஷம் அது வரைக்கும் மறைவாக இருந்தார், மௌனமாக இருந்தார், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 3.5 வருடம் இந்த உலகத்தில். எத்தனை காலம் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார்? எத்தனை பேர் வியாதி படுக்கையில் இருக்கிறாங்க, அசைய முடியாமல் இருக்கிறாங்க, வசதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு இவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். நன்றி உள்ளவளாக இருக்க வேண்டாமா? உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டாமா? சாட்சியாக ஜீவிக்க வேண்டாமா? சத்தியத்தில் நடக்கிறோமே, மற்றவளை குறை சொல்லி கொண்டே இருப்போம், துர்ச்செய்தியை சொல்லி கொண்டே இருப்போம், நற்செய்தி சொல்ல மாட்டோம். எத்தனை ஆத்து ஆதாயம் பண்ணியிருக்கா? துர்ச்செய்தியை பரப்பிட்டு இருந்தால் யாரும் ரட்சிக்கப்பட மாட்டாங்க. மற்றவளை குறை சொல்லிக்கிட்டே இருந்தால் தேவன் உன்னை பயன்படுத்த முடியாது. யாருக்கு நன்மை செய்கிறாரு? வரங்களை கொடுக்கிறாரு, வல்லமே கொடுக்கிறான்டா. நற்செய்தியை சொல்லிக்கிட்டே இரு, ஆத்து மாதாயம் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு இருக்கிற பலத்தை வீணாக்காத. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு திறந்த வாசலை வைப்பேன். கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைப்பார். உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தாலும் அவரை மறுதலிக்காம வசனத்தை கை கொள்ளுவாயா? தேவ சித்தம் செய்வாயா? உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வரங்களால் உன்னை அலங்கரித்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணும் போது பதில் வரும், அற்புதங்கள் நடக்கும். நீ தேடி யாரையும் அலைய வேண்டாம், உன்னை தேடி வருவாங்க. நீ ஜெபம் பண்ணும் போதே அற்புதம் நடக்கும், வியாதி குணமாகும், பிசாசு ஓடும், பிசாத்துடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். கரங்களை தட்டி தேவனை மையப்படும். ஹல்லேலூயா. தோத்திர ஆண்டவரே, துதிக்கிற ஆண்டவரே. ஊரா பா கா பா ரா பா லா பா ரா தி பா ரா பா சா லா ஏ ரா பா கரா தி அக்கபா ஏ கரமல வரபா சுந்தர பல வரபா ஜீசஸ். ஹல்லேலூயா. தோத்திரம், தோத்திரம். உலகத்தோடு வாழ்ந்தது போதும், மனிதரை பிரியப்படுத்தினது போதும். தேவ சித்தம் செய்ய மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் நல்லா துதித்து ஆவியில் நிறைஞ்சு ஜெபியுங்கள். கிறிஸ்துமஸ் ஆராதனை வெள்ளிக்கிழமை காலை 5:30 மணிக்கு. ஹல்லேலூயா. 25ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை, கிறிஸ்துமஸ் ரேலி இன்றைக்கு மாலை 4:30 மணிக்கு. அனைவரும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா.
அது இயேசுவின் அன்பு நம்பு நம்பு உன் வாழ்வினில் நம்பு அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு நம்பு நம்பு உன் வாழ்வில் நம்பு கணவரின் அன்போ கரைந்து விடும் மனைவியின் அன்போ மறைந்து விடும் பிள்ளையின் அன்போ பிரிந்து விடும் இயேசுவின் அன்போ மறையாதே கணவனின் அன்போ கலைந்திடும் மனைவியின் அன்போ மறைந்திடும் பிள்ளையின் அன்போ பிரிந்திடும் இயேசுவின் அன்போ மாறாதே கணவனின் அன்போ கலைந்து விடும் மனைவியின் அன்போ மறைந்து விடும் பிள்ளையின் அன்போ பிரிந்து விடும் இயேசுவின் அன்போ மாறாதே கணவனின் அன்போ கலைந்திடும் மனைவியின் அன்போ மறைந்திடும் பிள்ளையின் அன்போ பிரிந்திடும் இயேசுவின் அன்போ மாறாதே அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு நம்பு நம்பு உன் வாழ்வினில் நம்பு அன்பு விடும் மனைவி அன்போ மறைந்து விடும் அன்போ இயேசுவின் அன்போ நேசிக்கும் நண்பனின் அன்போ நழுவிடும் தோழியின் அன்போ தொலைந்திடும் நேசித்த அன்போ தோற்றிடும் இயேசுவின் அன்போ நேசிக்கும் நண்பனின் அன்போ நழுவிடும் தோழியின் அன்போ தொலைந்து விடும் நேசித்த அன்போ தோற்றிடும் இயேசுவின் அன்போ நேசிக்கும் நண்பனின் அன்போ நழுவிடும் தோழியின் அன்போ தொலைந்திடும் நேசித்த அன்போ தோற்றிடும் இயேசுவின் அன்போ நேசிக்கும் அன்பு அன்பு அது இயேசுவின் அன்பு நம்பு நம்பு உன் வாழ்வினில் நம்பு அன்பு அன்பு அது இயேசுவின் விடும் தந்தையின் அன்போ மறைந்து விடும் உறவினர் அன்போ பிரிந்து விடும் இயேசுவின் அன்போ மறையாதே தாயின் அன்போ தவறிடும் தந்தையின் அன்போ மறைந்திடும் உறவினர் அன்போ பிரிந்திடும் இயேசுவின் அன்போ மாறாதே தாயின் அன்போ தவறிவிடும் தந்தையின் அன்போ மறைந்து விடும் உறவினர் அன்போ பிரிந்து விடும் இயேசுவின் அன்போ மறையாதே தாயின் அன்போ தவறிவிடும் தந்தையின் அன்போ மறைந்துவிடும் உறவினர் அன்போ பிரிந்துவிடும் இயேசுவின் அன்போ மாறாதே அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தே அன்பு இல்லாத மனிதரின் அன்பை தேடி வந்தேன் இயேசு அன்பை தேடி வந்தா அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி அலைந்தேன் அன்பு இல்லாத
அன்பு மாறாதது, மறையாது, மாறாது. இயேசு சீசலிடத்தில் ஆரம்பத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ முடிவு வரைக்கும் அன்பு வைத்தார். அல்லேலூயா. மனிதனின் அன்பெல்லாம் மாறிடும். ஆண்டவரை நம்பாத இந்த உலகத்தில் உள்ள நண்பர்களை நம்பினா அந்த அன்பெல்லாம் நழுவி போயிடும். பெற்றவர்களுடைய அன்பு பிரிந்துடும். அல்லேலூயா. தாயின் அன்பு தவறிவிடும், தந்தையின் அன்பு மறைந்துவிடும், உறவினர் அன்பெல்லாம் பிரிந்து போகும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களை நம்பாதே, சொந்தக்காரர்களை நம்பாதே. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுக்காதே. ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மாறாதது. கரங்களை வீட்டு கத்திரை துதிப்போம். இந்த அன்பு நம்மிலே நிலைத்திருக்க வேண்டும் கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் பிரமாணங்களை கை கொள்ளுகிறவளுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். 1000 தலைமுறை மட்டும் இறங்க. கரங்களை தட்டி தேவன் ஓ ராபா காபா ஹாபா லாபா ராபா தீபா ராபா லாபா தூ ராபா சந்தர பலபா தேக்கர பாலியா தேக்கபா ஜீசஸ். ஹல்லேலூயா. தோத்திரம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா. தோத்திரம், 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 தோத்திரம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை பாடி துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்முடைய செய்திகளை கேட்க நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் துதிக்கிற ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் சந்தியும் ஆண்டவரே, சாட்சியாக எழுப்பும் ஆண்டவரே, உம்முடைய நாமத்துக்கு மகிமையாக மாற்ற ஆண்டவரே, ஆவிக்குரிய நிலையிலே கட்டி எழுப்பும் ஐயா, உம்முடைய ராஜ்யத்துக்கு நேராக ஒவ்வொருவரை நடத்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய வழிகளே நடக்க, உம்முடைய ராஜ்யத்துக்கென்று ஜீவிக்க, சூழ்நிலையை பாராமல், மனிதரை பாராமல், உம்மை மாத்திரம் சார்ந்திருக்க, உம்மை பின்பற்ற, உம்முடைய வசனத்தை கை கொண்டு நடக்க, வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உம்மை உத்தமமாய் சேவிக்க கிருபை தாரும். நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்காக ஜீவிக்காதபடி, உலகத்துக்காக அல்ல, குடும்பத்துக்காக அல்ல, உமக்காகவே வாழ கிருபை தாரும். உமக்காக பாடுபட, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு வேண்டிய கிருபைகளை, வரங்களை தந்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. தோத்திரம்ப்பா. சூழ்நிலையை பாராதபடி, மனிதர்களை பாராதபடி, உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க, உம்முடைய சத்தம் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வரிக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். எங்களை பரிசுத்த வாக்கு ஆண்டவரே, வரக்கூடிய புதிய வருஷத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். கிறிஸ்துமஸ் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரு ஆண்டவரே. வரக்கூடிய எல்லாரும் தடை இல்லாமல் வந்து சேர கிருபை தாரும். இன்றைக்கு மாலை 4:30 நடக்கிற அந்த கிறிஸ்துமஸ் ஆண்டவரே ரேலி, அதை எல்லாரும் பங்கெடுக்க ஆண்டவரே, பிள்ளைகள், பெற்றோர்கள் எல்லாரும் வந்து பங்கெடுக்க நீ கிருபை செய்யணும். அந்த ஆராதனை, அந்த ஆண்டவரே விசேஷ நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மையப்படுத்தணும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நிலைத்தும் நிறைந்தும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு வல்லமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏழைகள் நிதி சௌரி டைஸ் இடத்தில் கொடுக்கலாம், பிரபார இடத்தில் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. மழை சேதத்தினால
வந்த தேவை ஜனங்களுக்காக உதவி செய்றவர்கள் நீங்கள் கொடுக்கலாம்